அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமை யுதலில் ஃபலா ஹாதிய லா. வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத், ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ரமலான் மாதத்தின் இரண்டாவது ஜுமாவிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுக்கு பிரியமான ஒரு இடத்தில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷான ஹூதாலா இந்த இரண்டாம் பகுதியிலே நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தாருடைய பாவங்களுக்காகவும் மறைந்து போன நம்முடைய முன்னோர்களின் பாவங்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நன்மக்களாகவும் நம்முடைய பாவ மன்னிப்பை முழுமையாக அல்லாஹை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஜன்னத்தில் பிரதோசில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களிலே சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனியல் இஸ்லாமு அலா கம்சில் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வயக்காமி சலாத்தி வயிசாயி சக்காத்தி ஒசௌமி ரமலான வல்ஹத்தி. இஸ்லாம் என்பது ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்திற்கு ஐந்து தூண்கள். ஒரு தூணாகிறது அல்லாஹவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். இது முதலாவது தூண். இந்த தூணை யார் நிலைநாட்டுகிறார்களோ அடுத்தபடியாக அவர்களுக்கு கடமையாகுவது ஐந்து நேர தொழுகை. இது இரண்டாவது தூண். அடுத்து ரமலான் மாதத்திலே நோன்பு நோர்த்தல். இது மூன்றாவது தூண். நான்காவது தூண் ஜகாத்தை கொடுப்பது. ஐந்தாவது தூண் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இஸ்லாத்தினுடைய கடமைகள் எதுவாக இருந்தாலும் கூட அவைகள் மனித சமுதாயத்தின் மீது வீணாக திணிக்கப்படவில்லை. எந்த கடமையை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த கடமைகளிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அற்புதமான தத்துவங்களை அதிலே வைத்திருக்கின்றார். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய தத்துவம் என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர சக்தியானவர்கள் யாரும் கிடையாது. வணங்குவதற்கும்
நம்முடைய வேண்டுகோள்களை வைப்பதற்கும் நம்முடைய தலையை கொண்டு போய் அவருக்கு சஜிதா செய்வதற்கும் அல்லாஹ் மட்டும்தான் தகுதியானவனே தவிர மன்னர்களோ அரசுகளோ யாரும் அதற்கு தகுதி கிடையாது என்ற தத்துவத்தை அந்த கனிமா கொண்டிருக்கின்றது. மக்கள் சமுதாயத்தை ஒன்று சேர்ப்பதாக இருந்தால் ஏகத்துவத்தின் மூலமாக மட்டும்தான் ஒன்று சேர்க்க முடியும். ஏகத்துவம் இல்லை என்று சொன்னால் குலத்திற்கு ஒரு கடவுள், ஊருக்கு ஒரு கடவுள், கிராமத்திற்கு ஒரு கடவுள், இந்த கடவுளை வணங்கக்கூடியவர் அவரை மதிக்க மாட்டார், அந்த கடவுளை மதிக்கக்கூடியவர் இவரை மதிக்க மாட்டார், இவர்களுக்கு மத்தியிலே ஜாதி மோதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கொடாக பார்த்து வருகின்றோம். ஆனால் ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஏக இறைவனாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ்வை தவிர ஒரு கடவுள் இல்லை என்று வரும் பொழுது கடவுள் மூலமாக அங்கே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு ஒரு புள்ளியின் நிழல் அளவிற்கு கூட இடமில்லாமல் போய்விடும். இந்த தத்துவத்தை தான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமா நமக்கு சொல்லி காட்டுகிறது. இரண்டாவது தொழுகை, தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன் அல்லாஹு சொல்கின்றார், கத அஃப்லஹல் மூமினூன் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த மூமின்கள்? தங்கள் தொழுகையிலே யார் கவனோடு இருக்கிறார்களோ, இறையச்சத்தோடு யார் தொழுகிறார்களோ அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப தொழுகையின் தத்துவம் தொழுகைகளை ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக இஸ்லாமிய சமூகம் உலகளாவிய அளவிற்கு ஒரு நாளைக்கு 5 தடவைகள் நாங்கள் சரிசமமானவர்கள், பணத்தால், பதவியால், கல்வியால், குலத்தால், மொழியால் எங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது, அரசனும் ஆண்டியும் படித்தவனும் பாமரனும் ஏழையும் செல்வந்தனும் வெள்ளையனும் கருப்பனும் எந்த மொழியை பேசக்கூடியவனாக இருந்தாலும் கூட நாங்கள் எல்லோரும் சரிசமமானவர்கள் என்ற தத்துவத்தை உலகத்திற்கு காட்டுவதற்காக இந்த தொழுகையை அல்லாஹு நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கின்றார். அடுத்து நோன்பு, நோன்பு சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? தத்தகூல், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக இந்த நோன்பை நான் கடமையாக்கினேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தக்குவா என்பது ஏற்பட்டுவிட்டால் அவருடைய வாழ்க்கையில சொல்லாலோ செயலாலோ எண்ணத்தாலோ எதன் மூலமாகவும் தவறுகள் நிச்சயமாக வரவே செய்யார். அந்த தக்குவாவை ஊட்டக்கூடியது இந்த ரமலானுடைய நோன்பு என்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஹஜ்ஜை நாம் எடுத்துக்கொண்டால் ஆயுளில் ஒரு தடவை தான் அந்த ஹஜ்ஜி கடமை. அந்த ஹஜ்ஜு கூறுகின்ற தத்துவம் என்ன? நாங்கள் வாழக்கூடிய பகுதியில் மட்டுமல்ல, நாங்கள் வாழக்கூடிய மாநிலத்தில் மட்டுமல்ல, நாங்கள் வாழக்கூடிய நாட்டில் மட்டுமல்ல, உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோருமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நாங்கள் சரிசமமானவர்கள். நம் நாட்டினுடைய ஜனாதிபதி ஹஜ்ஜிக்கு போறான்னு வச்சுக்கிறோம், இவருக்கு சிவப்பு கம்பளம் அங்கே விரிக்கப்படுமா? இவருக்கு கும்ப மரியாதைகள் கொடுக்கப்படுமா? நிச்சயமாக கொடுக்கப்பட மாட்டாது. ஒரு ஆண்டியை போன்று, ஒரு அடிமையை போன்று, ஒரு ஏழையை போன்றுதான் அந்த ஜனாதிபதியும் அங்கே நடத்தப்படுவார். இவர் இந்தியாவினுடைய ஜனாதிபதி, இந்தியாவினுடைய பிரதமர் என்பதற்காக அவருக்கு அங்கே தனி மரியாதைகள் நிச்சயமாக கொடுக்கப்பட மாட்டாது. யார் வந்தாலும் கூட சரிசமமாகத்தான் அங்கே தப்புகளிலே நிற்க வேண்டும், மற்ற கடமைகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆக 4 தத்துவங்கள், இந்த ஜகாத் இருக்குத, இப்ப நம்ம முக்கியமாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இங்க சமுதாயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்க்கின்றோம் ஏழைகளின் எண்ணிக்கை கணிசமான முறையிலே கூடிக்கொண்டே செல்கிறது. எத்தனை ஏழைகள் இஸ்லாமிய சமூகத்திலே புதிது புதிதாக உழைக்கிறார்கள்? அதற்கு என்ன காரணம்? ஏழ்மையை விரட்டுவதற்காக, ஏழ்மை அடியோடு ஒழிப்பதற்காக போடப்பட்ட திட்டம்தான் இந்த ஜகாத். ஜகாத் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஏழைகளுக்கு சொந்தமான வரி. அரசாங்கம் ஜிஎஸ்டி சொல்லுது,
கொடுக்கலன்னா கைது பண்ணுவேன்னு சொல்லுது. கணக்கு பார்த்து நம்ம கொடுக்கிறோம், அரசாங்கத்திற்கு நாம் கொடுக்கின்றோம், அநியாயமாக நாம் கொடுக்கின்றோம். ஆனால் 1500 ஆண்டு காலமாக 2.5% அந்த ஜிஎஸ்டி கூடவே செய்யார். கியாமத்து நாள் வரையிலும் 2.5%. அதை கொடுப்பதற்கு என்னெல்லாம் தந்திரம் செய்ய முடியுமோ, சில பேர் பண்ணக்கூடிய தந்திரத்தை பார்த்தா நரி தோத்துடும் போல தெரியும். தந்திரத்திற்கு பேர் போடுறது நரி தான். அந்த நரி தோத்து விடும், இவர்கள் நம்மை விட அதிகமாக தந்திரம் செய்கிறார்கள் என்று அது தோத்து விடுகின்ற அளவிற்கு சில செல்வந்தர்கள் தந்திரமான முறையிலே ஜகாத்தை கொடுக்காமல் அல்லாவை ஏமாற்றுகின்றோம் என்ற பெயரிலே தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப ஜகாத் என்பது அதனுடைய தத்துவம் என்ன? ஏழ்மையை திரட்ட வேண்டும். அவைகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டு காலம் தாவா மட்டும்தான் செஞ்சாங்க. மக்கால வந்து நோன்பு, தொழுகை, ஜகாத்து, ஹஜ்ஜி, ஜிஹாது எதுவுமே கிடையாது. அவர்கள் செய்த ஒரே பணி ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். மதீனாவுக்கு வந்தவுடனே தான் தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஜகாத்து கடமை, ஹஜ்ஜி கடமை, எல்லா கடமைகளும் அந்த 10 ஆண்டுகளில் தான். கடைசியாக கடமையாக்கப்பட்டது ஹஜ்ஜி. அதுக்காகத்தான் சில பேர் கடைசி காலத்தில் ஹஜ்ஜிக்கு போனண்டு நடக்க முடியாத பருவத்தில், பார்வை இல்லாத பருவத்தில், செவிப்புலன்கள் பழுதடைந்த பருவத்தில் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த உடனே மதீனாவாசிகளுக்கு கடுமையான பஞ்சம், கடுமையான வறுமை. அதுக்கு என்ன காரணம்? மக்காவிலிருந்து மதீனாவிற்கு எதிர்த்து செய்தார்களே கோடீஸ்வரர்கள் எல்லாம், அசையா சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்காக அப்படியே மக்காவிலே போட்டு வைத்து உடுத்திய ஆடைகளோடு எவ்வளவுதான் ஜாமான்களை தூக்கிட்டு வர முடியும்? 550 கிலோமீட்டர். இப்ப 2 மணி நேரத்துல பறந்து நாம போயிருக்கோம். 3/4 மணி நேரம் தான் மக்கா டு மதீனா பிளைட்ல போனா அப்படின்னா, பஸ்ல போனா 4 மணி நேரம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒட்டகம், குதிரை, போதேரி கழுதை இதில் தான் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். 1 மாதம் கூட ஆகலாம். உணவை கொண்டு செல்வார்களா? பணங்களை கொண்டு செல்வார்களா? நகைகளை கொண்டு செல்வார்களா? அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி ஹிஜ்ரத் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நாட்டை துறந்து, சொத்துக்களை துறந்து, மனைவி மக்களை துறந்து, உறவினர்களை துறந்து, எல்லாவற்றையும் துறந்து நிராயுதபாணிகளாக, பணம் இல்லாதவர்களாக மதீனாவிற்கு சென்றார்களே, அதற்கு பெயர் தான் ஹிஜ்ரத். இப்பம்லாம் ஹிஜ்ரத் என்பது கிடையாது. லா ஹிஜ்ரத் பாதல் ஃபதஹி, மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுக்கு பின்னால் ஹிஜ்ரத் என்பது கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூறிய செய்தி, சஹீஹான செய்தியாக ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறார். அப்ப எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு வாராங்க. சரி, மதீனால பணக்காரங்க இருக்கத்தானே செய்வாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ஒன்றுமில்லாமல் வந்த முஹாஜிர்களுக்கு மதீனாவில் வாழக்கூடிய செல்வந்தர்கள் அடைக்கலம் கொடுக்க வேண்டும், அவர்களை தங்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் உடைகளையும் வழங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய காரணத்தினால் மதீனாவில் உள்ள செல்வந்தர்கள் தங்களுக்கும், தங்கள் மனைவி மக்களுக்கும், தங்கள் பெற்றோர்களுக்கும் சம்பாதித்த அந்த செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்த காரணத்தினால் அவர்களுக்கும் செல்வம் பத்தாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. மக்காவாசிகளுக்கு, முஹாஜிர்களுக்கு மதீனாவை சார்ந்தவர்கள் எந்த அளவிற்கு தியாகம் செய்தார்கள்? 4 மனைவிகள் இருக்குமானால் ஒரு மனைவியை தலாக்கி விட்டுவிட்டு அவருடைய இஸ்ஸா காண முடிஞ்ச பின்னால முஹாஜிர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அவர்கள் செய்த தியாகத்திற்கு ஈடாக நானும் சரிதான், நீங்களும் சரிதான். உலகத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, தியாகங்கள் செய்ய முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ மதீனால கடுமையான பஞ்சம், இதுவரைக்கும் ஜகாத் கடமையாக்கப்படலை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், யாராவது கடனாளி இறந்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த ஜனாசா யாருக்காச்சும் ரூபாய்க்கு கொடுக்காம இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, இவர் கடனாளியாக இறந்து விட்டார் என்று சொன்னவுடன் நான் அந்த ஜனாசாவுக்கு தொழுக நடக்க மாட்டேன்,
நீங்க தொழுக வச்சு அடக்குங்கன்னு என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லா திரும்பி சென்று விடுவார்கள். இறக்கப்பட்டு கொண்டு ஒரு செல்வந்தர் வருவார், யார சூழல்லா அவர் வைத்திருக்கின்ற கடனுக்கு நான் பொறுப்புதாரி, அவர் சார்பாக நான் கடனை அடைத்து விடுகின்றேன், அவருக்காக நீங்கள் கொள்கை நடத்துங்கள், பாவம் ஐயோ பாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்ற பின்னால் தொழுகை நடத்துவார்கள். இது கொஞ்ச காலம் ஓடுது. அடுத்து ஜகாத்தை அல்லாஹ் எப்பொழுது கடமையாக்கினானோ அந்த ஜகாத் கடமையாக்கப்பட்ட 6 மாதங்களிலே மதீனா உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக, மிகப்பெரிய ஒரு செல்வச் செழிப்பு உள்ள ஒரு நாடாக இன்றைக்கும் அது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம்? ஜகாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த 7 வரி. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ஜகாத்து கடமையாயிட்டா 2.5% ஜிஎஸ்டியை விட ரொம்ப ரொம்ப கம்மி. அது 2% நீ ஜிஎஸ்டியே கிடையாது. 2% ஜகாத்தை ஒவ்வொரு ஆண்டும் கணக்கிட்டு ஆடு மாடுகளில் என்ன ஜகாத், ஒட்டகங்களுக்கு என்ன ஜகாத், விளைபொருள்களுக்கு என்ன ஜகாத், தங்கத்திற்கு என்ன ஜகாத், வெள்ளிக்கு பணத்திற்கு ஜகாத்தை கணக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து கொட்டுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு பக்கம் பார்த்தால் குவிகள்களாக பேரீச்சமரங்கள் குவிகள்களாக காட்சி தரும், ஒரு பக்கம் பார்த்தால் கோதுமைகள் காட்சி தரும், ஒரு பக்கம் பார்த்தால் ஜகாத்துடைய ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் விளைபொருள்கள் தங்கம் வெள்ளி பணம் எல்லாமே குவியல் குவியலாக காட்சி தரும். அதையெல்லாம் எடுத்து எடுத்து 7 சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி வாரி வழங்குவார்கள். பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த 7 சஹாபிகள் அடுத்த ஆண்டு அவங்க ஜகாத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள மாதிரி பிச்சி பிச்சி கொடுக்க மாட்டாங்க. 100 ரூபாய் 200 பேருக்கு சில பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும். 100 ரூபா 50 வயசாவா நல்ல வேலை 50 வயசா தெல்லாத காத்தா போயிட்டு 100 ரூபாயை மாற்றி வைத்துக் கொண்டு 100 நபர்களுக்கு நாம் கொடுக்கின்றோமே. இதனால் ஏழ்மைகள் தான் வளருமே தவிர ஏழ்மை நிச்சயமாக ஒழிகவே செய்யார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையை விரட்டுவதற்காகத்தான் இந்த ஜகாத் கடமையாக்கப்பட்டது என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே நிதர்சனமாக நடத்தி காட்டி அந்த 10 ஆண்டு கால வாழ்க்கையிலே, இதில் 2ஆம் ஆண்டுதான் தொழுகை கடமை, 2ஆம் ஆண்டுதான் மன்னிக்கவும் விஜயத்திற்கு முன்னால் தான் தொழுகை கடமை, ஜகாத் அதற்கு பின்னால் கடமையாக்கப்படுகிறது. ஜகாத் கடமையாக்கப்பட்டு ஒரு 6 மாத காலங்களிலேயே மதீனாவில் ஏழ்மை இல்லாமல் போய்விட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு நபித்தோழர் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இறந்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இவருடைய கடனை அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும், அரசு கஜானாவில் இருந்து இவருடைய கடன் அடைக்கப்படும், நமக்கு வர வேண்டிய 15 லட்சம் வரவே இல்லை, நாமளும் ஒருவரும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் என்று சொல்லப்படுகின்ற 7 வரிகளை ஒரு திட்டத்தை போட்டு ஏழையான சாதிகள் கடனாளியாக இருந்தாலும் கூட அந்த கடனை வராத கடனை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, எல்லா மதங்களும் தர்மத்தை ஆதரிக்கிறது. எல்லா மதவாதிகளும் இந்துக்களும் தர்மம் செய்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களும் தர்மம் செய்கிறார்கள், யூதர்களும் தர்மம் செய்கிறார்கள், அதே நேரத்தில் சீக்கியர்கள் தர்மம் செய்கிறார்கள், முஸ்லீம்களும் தர்மம் செய்கிறார்கள். ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, சீக்கியர்கள் ஒரு முசாபரை கூட நாம் பார்க்க முடியாது. ஏழையாக இருந்தாலும் கூட சீக்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் மற்ற சமுதாயங்களிலே வீடுகளுக்கு சென்று யாசகம் கேட்பதை போன்று சீக்கியர்கள் ஒரு காலம் யாசகம் கேட்க மாட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்? அந்த சீக்கிய சமூகத்திலே ஒரு ஏழை இருப்பானையானால் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய மற்ற சீக்கியர்கள் அவங்களுக்கு ஜகாத்து கடமை இல்லை, ஆனால் என்ன செய்வார்கள், இல்லாத ஒரு ஜகாத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டு நம்ம சமூகத்தில் ஒருத்தன் கஷ்டப்படுறா அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் நல்லா சாப்பிடணும், நல்ல ஆடை அணிய வேண்டும், நல்லாக வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் வசூல் செய்து அவன் கையிலே ஒப்படைப்பார்கள். அவன் மறு ஆண்டு மற்ற ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சீக்கியனாக அவன் மாறிவிடுகின்றான். ஆனா இந்த சமூகத்தில் பாருங்கள், எத்தனையோ ஏழைகள், கௌரவமான ஏழைகள் வெளிப்படையிலே செல்வந்தர்களை போன்று நடித்துக் கொண்டு 3 நாளைக்கு 1 தடவை சாப்பிடக்கூடிய ஏழைகளையும் இன்றைக்கு சமூகத்திலே நாம் பார்த்து வருகின்றோம்.
இவர்களை எல்லாம் நாம் அடையாளம் கண்டு செல்வந்தர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். வாரி வாரி வழங்கினால் ஒட்டுமொத்தமாக ஒரு ஏழையை நாம் தூக்கி விடுவோம். அவனுக்கு வியாபாரம் செய்வதற்கு உனக்கு பணம் தேவைப்படுகிறதா, உன் மகனுக்கு படிப்புக்கு தேவைப்படுகிறதா, உன் மகனுடைய படிப்பு காலத்தில் வரக்கூடிய செலவினங்களை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், அவன் நன்றாக படிக்கட்டும், பட்டம் வாங்கட்டும், வேலை செய்யட்டும், சம்பாதிக்கட்டும், அவன் நாளைக்கு நான் ஏழைகளை தூக்கி விடுவான். இப்படி நாம் செய்ய வேண்டுமே தவிர, படிப்புக்காக கேட்டால் 10 ரூபாய்க்கு கொடுத்தா அவன் பஸ்ஸுக்கு கூட அது பத்தாத. அப்போ படிப்புக்காக கேட்டால் அதே நேரத்தில் எத்தனையோ ஏழை குமர்கள் நம் சமுதாயத்திலே முதிர்கண்ணிகளாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற ஏழை குமர்களை நாம் கணக்கெடுத்து ஒவ்வொரு மகள்லாவிலும், அடுத்த ஊருக்கு நாம செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த மகள்லாவிற்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம மகள்லாலும் உள்ள ஏழைகளை அந்த மகள்லாவில் உள்ள செல்வந்தர்கள் கொஞ்சம் கைப்பிடித்து தூக்கிவிட்டால் 2-3 ஆண்டுகளிலே அவர்கள் சக்காத்தை கொடுக்க முன் வருவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குறானிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், குதுமின் அம்பாரியும் சதக்கத்தன், நபியே அவர்களின் செல்வங்களில் இருந்து சக்காத்தை நீர் எடுப்பீராக, வாங்கிவீராக கூட சொல்லல, குதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அகதன எடுத்தான், குது அப்படிங்கிறது ஏவல், அது ஏவுதல், நீர் எடுத்தீராக. அப்ப சக்காத்துடைய பொருளை இன்றைக்கு எப்படி அரசாங்கம் நம்முடைய செல்வத்திலிருந்து ஜிஎஸ்டி வரிய வலுக்கட்டாயமாக பில் போடுவதை பார்த்தா அப்படின்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு, அதே நேரத்தில் மாநில சர்க்காருக்கு இவ்வளவு என்று நம்மை அறியாமலே எடுத்துக் கொள்கிறார்கள். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சொல்கின்றால், செல்வந்தர்களிடம் இருந்து அவர்களின் ஜக்காத்தை நீர் வலுக்கட்டாயமாக எடுத்தீராக. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக ஒரு அதிகாரியை நியமிப்பார்கள். இஸ்லாமிய அரசுகள்ல அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும். நீங்க சவுதி அரசாங்கல்ல பேங்க்ல நம்ம பணத்தை போட்டோம் அப்படின்னா வருஷம் வருஷம் இங்க வட்டி போடுற மாதிரி அங்க ஜக்காத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஜக்காத்தை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வலுக்கட்டாயமாக எடுப்பார்கள். இங்கு எப்படி வலுக்கட்டாயமாக வட்டியை திணிக்கிறார்களோ அதுபோன்று அங்கே வலுக்கட்டாயமாக ஜக்காத்தை எடுத்துக் கொள்வார்கள். அதே அல்லாஹ்வு சொல்லுகின்றான், அம்பாடியும் சதக்கத்தன், நபியே அவர்களின் செல்வங்களில் இருந்து ஜக்காத்தை நீர் எடுத்துக் கொள்வீராக என்று அல்லாஹ்வு சொல்லுகின்றான். அந்த ஜக்காத்தின் மூலமாக துத்தஷ்டிருக்கும், அதன் மூலம் அவர்களை நீர் தூய்மைப்படுத்துவீராக, ஒத்து தட்டியும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஜக்காத்தை நான் கொடுத்துட்டான் அப்படின்னா நான் பரிசுத்தவான், பாவங்களை விட்டோம், கஞ்சத்தனத்தை விட்டோம், மற்ற தவறுகளை விட்டும் நான் பரிசுத்தமாக ஆக்கப்படுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சொல்லிவிட்டு அதே ஆயத்துல சொல்றான் பாருங்க, வஸல்லி அலைஹிம், யாரெல்லாம் ஜக்காத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்காக நபியே நீர் துஆ செய்வீராக. இன்ன சலாத்தக சக்கனுன் லகும், நீர் அவர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையாகிறது அவர்களுக்கு உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தும். நாம சாப்பிட்டோம் அப்படின்றா நம்ம வாய்தாங்க இனிக்கும், நம்ம வயிறு தாங்க நிறையும். ஒரு ஏழைக்கு நீங்க சாப்பாடு கொடுத்து பாருங்க, நம்முடைய உடம்பெல்லாம் சந்தோஷப்படும். ஒரு ஏழை சாப்பிடுவதை பார்த்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்கின்றார்களே, இது ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய கருத்து. ஒரு ஏழைக்கு நாம் சாப்பாட்டை கொடுத்தால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அது எனக்கே கொடுத்ததற்கு சமம். ஒரு ஏழை உன்னுடைய உணவை சாப்பிட்டு சிரிக்கின்றானா, அது நான் சிரித்ததற்கு சமம். அப்ப ஏழையின் சிரிப்பில் நாம் இறைவனை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு கூறுவதாக சகீஹான செய்தி, இது கட்டுக்கதை அல்ல, புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களிலே சகீஹான செய்தியாக இது பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, அப்துல்லா இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற கிதாபிலே 3933வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் தங்கள் கூட்டத்தாருடைய சதக்காவுடைய பொருளை வந்து கொடுத்தார்கள். யார சொல்லலாம், எங்கள் கூட்டத்தாருடைய சதக்கா, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஏழைகளுக்கு பங்கீடு செய்யுங்கள். அதை பெற்றுக்கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹிம்,
யா அல்லாஹ் அவர்களுக்கு மன அமைதியை கொடுப்பாயாக, அவர்களை நிம்மதியாக வாழ வைப்பாயாக என்று துவா செய்தார்கள். உடனே அப்துல்லாஹி இப்னு அபி அவுபா இருக்கிறாங்களே, அவங்க தந்தை அபி அவுபா என்ன செஞ்சாரு, பரவாயில்ல ரசூலுல்லாஹ் துவா செய்யறாங்களே, நாமளும் துவாவுக்கு ஆளாகணும் அப்படின்னு அவரு கொஞ்சம் பொருளை கொண்டு கொடுக்கிறார். யார சூழல்லாம் எனக்காண்டி துவா செய்யுங்க, அல்லாஹும்ம சல்லி அலா அபி அவுபா, அபு அவுபாவிற்கு அல்லாஹு மன அமைதியை கொடுப்பானாக. இது அந்த சாதிகளுக்கு மாத்திரம் அல்ல, இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் யாரெல்லாம் சகாத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் துவா செய்து விட்டார்கள். இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துவா எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கணுமா? ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கணும். சில பேர் தோராயமா கொடுக்குறாங்க, கணக்கு பார்த்தா ரொம்ப கொடுக்க வேண்டுமோ அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்துருவான். ஏன்னா அவருக்கு 10 லட்சம் ரூபா, அவருக்கும் கணக்கு பார்த்தா, கணக்கு பார்த்தா தானே உங்களுக்கு சங்கடம், ஒரு 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்துருவான். நமக்கு நோய் வந்து விட்டது, தோராயமா 4 மாத்திரை தூக்கி போடுவோமா? சலுகை ஊதிட வேண்டியதா? சலாத்தில் ஜனாசா தான் அடுத்த அறிவிப்பு. அப்போ மார்க்கத்தை பொறுத்த மட்டிலும் தோராயமாக செய்வதற்கு எந்த மார்க்கத்திலும் அனுமதி கிடையாது. தங்கத்தை பொறுத்த மட்டிலும் 87.5 கிராம் தங்கம் இருக்குமானால் ஜகாத்து கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் சொல்கிறது, ஒன்று நிசாப், அரபியிலே சொல்வார்கள் நிசாப் அப்படின்னா தங்கத்திற்கு ஒரு அளவு, வெள்ளிக்கு ஒரு அளவு, பணத்திற்கு ஒரு அளவு, ஆடு மாடுகளுக்கு தனித்தனியான அளவுகள் இருக்கிறது. இங்கெல்லாம் இப்ப ஆடு மாடு கொடுக்கிற அளவுக்கு யார்ட்டையும் ஆடு மாடுகள் இல்லை. இப்ப ஜகாத்தை நம்ம கொடுப்பதாக இருந்தா தங்கம் வெள்ளி பணம் இந்த மூன்றை மாத்திரம் நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். தங்கத்தை பொறுத்த மட்டிலும் 87.5 கிராம், 11 பவுனுக்கு 1.5 கிராம் கம்மி. இந்த தங்கம் ஆகிறது மனைவியின் கழுத்தில் செயினா கிடக்கட்டும், கம்பலா கிடக்கட்டும், மோதிரமா கிடக்கட்டும், பிரேஸ்லெட்டா கிடக்கட்டும், அது பேங்க் லாக்கர்ல இருக்கட்டும், கட்டியா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டால் அந்த 87.5 கிராமுக்கு அவர் ஜகாத்தை 2% கொடுத்தே ஆக வேண்டும். தங்கத்தையே வெட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு தங்க ரேட் எவ்வளவு? 4,980 ரூபா. நம்மள்கிட்ட எத்தனை கிராம், 87.5 கிராமுக்கு மேல எவ்வளவு இருக்குதோ இந்த 87.5 சேர்த்துக்கணும். சில பேர் 87.5 வேணாங்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. 88 கிராம் இருந்தால் 88க்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும். சில பேர் 87.5 கழிச்சுட்டு 1/2 கிராமுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, 1/2 கிராமுக்கு ஜகாத்து 10 ரூபா தான் வரும். 10 ரூபாய் கொடுத்து அவர் என்ன செய்ய போறாரு, வாங்கி என்ன செய்ய போறாரு? அதனால 87.5 கிராமுக்கு மேல எவ்வளவு தங்கம் இருந்தாலும் சில பேர் மனைவி கழுத்துல கிடந்தா ஜகாத்து கடமையில நினைச்சுக்கிட்டு அந்த ஜகாத்து கடமையாகிற வருஷம் வந்த உடனே பேங்க் லாக்கரை திறந்து எல்லாம் மனைவி கழுத்துல வச்சு சிலைக்கு போட்ட மாதிரி போட்டுது, தப்பிக்கிறாங்க, நிறைய தந்திரம் செய்கிறார்கள். மனைவியின் கழுத்தில் கிடந்தாலும் சரிதான், கட்டியாக இருந்தாலும் சரிதான், 87.5 கிராம் இருக்குதா, மரியாதையா ஜகாத்தை கொடுக்கணும். வெள்ளியில வந்து 612 கிராம், அது கால் கொழுத்தாக இருக்கட்டும், இடுப்பு கொடியாக இருக்கட்டும், இப்ப ஆண்கள்லாம் போடுறாங்களே பிரேஸ்லெட் வளையெல்லாம் போடுறாங்களே அதுவாக இருக்கட்டும், 612 கிராம் இருக்குமானால் அவர்களும் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். 612 கிராமுக்கும் கொடுக்கணும், அதுக்கு மேல உள்ள ஒவ்வொரு கிராமுக்கும் அன்றைய ரேட்டை பார்த்து ரூபாயா நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். சரி, ஒரு ஆள்கிட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை, பணமா தான் வச்சிருக்கிறாரு அப்படின்டா, இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்டா, 612 கிராம் வெள்ளியின் அளவிற்கு ஒருவரிடம் பணம் இருக்குமானால் அவருக்கு ஜகாத்து கடமை. தங்கத்தை பார்க்க கூடாது, தங்கத்தை பார்த்தா 1,00,000 தாண்டி போயிட்டு இருக்கோம், வெள்ளியைத்தான் நாம் பார்க்க வேண்டும். 612 கிராம் வெள்ளியின் அளவிற்கு என்னிடமோ உங்களிடமோ நிச்சயமா எல்லோரிடத்திலும் இருக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு வெள்ளி ரேட் எவ்வளவு எல்லாம் கேட்டுதான் வந்திருக்கிறேன், 74.40 ரூபா ஒரு கிராம், 74.40 ரூபா. இது 612 பெருக்கினா 45,532 ரூபா வருது. இந்த 45,532 ரூபா, 46,000 வச்சுக்கிடுவோமே, 46,000 ரூபா என்னிடமோ உங்களிடமோ ஒரு வருடம் நம்முடைய கையில் இருக்குமானால் ஜகாத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். சில பேருக்கு கடன் கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 லட்சம் ரூபா கடன் கொடுத்துருப்பாங்க, அவர் அடுத்த வாரம் தாரம்பர், 5 வருஷம் ஆனாலும் தரவே மாட்டார். இப்ப அந்த வராத கடனை ஜகாத்துல கழிக்கலாமா அப்படின்னா கழிப்பது கூட. ஜகாத்து என்பது நம்முடைய அதுக்கு ஒரு சர்த்து என்ன அப்படின்னா மில்கியத் என்று அரபியில சொல்லுவார்கள்,
நம்ம கையில இருக்கணும், நம்ம சொந்தத்துல இருக்கணும். அதில் இருந்துதான் ஜக்காத்தை நாம் என்ன செய்யணும், எடுத்து கொடுக்க வேண்டும். ஜக்காத்து பணத்திலே அசையா சொத்துக்கள் எதுவுமே கட்டுவது கூடாது. பள்ளிவாசல் கட்டுவதோ, மதரசா கட்டுவதோ, பள்ளிவாசல் மராமத்து வேலைகள் செய்வதோ, மதரசாவுடைய மராமத்து வேலை செய்வதோ, சம்பளமாக கொடுப்பதோ கூடாது. ஆனால் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆடை, உணவு, அந்த புக்குகள், புத்தகங்கள், கிதாபுகள், மாணவர்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகள் இவைகளெல்லாம் தாராளமாக செய்யலாம் என்பதும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. பள்ளிவாசல்ல கஞ்சி போடுறதுக்கு ஜக்காத்து ரூபாயை கொடுக்கலாமா? கொடுப்பது கூடாது. ஏன்னா ஏழைகள் மட்டும்தான் நோம்பு திறக்க வராங்களா? செல்வந்தர்களும் வருகிறார்கள். ஜக்காத் என்பது ஏழைகளுக்கு மட்டும்தான் சொந்தம். எனவே பள்ளிவாசல் கஞ்சி போடுவதற்கு ஜக்காத்து பணத்தை பயன்படுத்துவது கூடாது. தர்மமாக கொடுக்கலாம், அன்பளிப்பு செய்யலாம். அதில் எந்த விதமான கடமைகள், எந்த விதமான தடையும் கிடையாது. சரி, ஜக்காத்து பணத்தை வைத்துக் கொண்டு ஹஜ்ஜி செய்யலாமா? இப்ப எனக்கு 5 லட்சம் ரூபாய் ஜக்காத்து கடமை, நான் இந்த வருஷம் ஏழைகளுக்கு கொடுக்கல, நல்ல காரியங்களுக்கு கொடுக்கல. 8 விஷயங்கள், 8 வகையான கூட்டத்தாருக்கு மட்டும்தான் ஜக்காத்தை கொடுக்கலாம் என்று அல்லாஹ்வு திருமறையிலே சொல்கின்றார். இப்ப நான் ஜக்காத்து பணத்தை வைத்துக் கொண்டு ஹஜ்ஜி செய்யலாமா, உம்ரா செய்யலாமானா? அந்த உம்ரா ஹஜ்ஜி அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ஏழைகளுக்கு உரிய பணத்தை கொண்டு நீ என்னடா ஹஜ்ஜி செய்கிறது? உன் ஹஜ்ஜை நான் ஏற்றுக்கொள்ளணுமா? அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை நிராகரித்து விடுவான். அதனால அந்த பணத்தை கொண்டு ஹஜ்ஜி செய்வது கூடாது என்பதையும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இன்னைக்கு சில செல்வந்தர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, ஜவுளி கடைகள்ல ஜக்காத்து கைலினே எழுதி போட்டிருக்கிறாங்க. ஜக்காத்து கைலி, அதுக்கு பேரு ஜக்காத்து கைலி. கொசு வலையை விட மோசமா இருக்கும். அந்த கைலியை உடுத்திட்டு ரோட்ல நடக்க முடியாது, ரொம்ப அலசலா இருக்கும். அதை உடுத்தி தொழுகவும் முடியாது. அந்த கைலி 25 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஏழைகளுக்கு என்ன செய்யறதுன்னா தாராளமா கொடுக்கறது. அது ஜக்காத்தே கிடையாது, ஜக்காத்து தேவை, ஜக்காத்து கைலி. இப்படியே விற்பனை செய்கிறார்கள். தயவு செய்து செல்வந்தர்களே, பணமாக நீங்கள் கொடுங்கள். அதுவும் நம்முடைய மகளால யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களை தூக்கி விடுற அளவுக்கு ஒரு வியாபாரம், ஒரு இட்லி கொப்பரையை வாங்கி கொடுப்போம், இட்லி அவுச்சு அவங்க வியாபாரம் செய்யட்டும், அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்துக் கொண்டு ஒரு கடை வைக்கட்டும், அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டுகள்ல அவர் ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு உயர்ந்து விடுவார் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்னும் ஜக்காத்து சம்பந்தமான ஏராளமான சட்டங்கள் உங்கள் உங்கள் மகள்லாவுடைய இமாம்களை சந்தித்து நாம என்ன செய்யணும், ஜக்காத்தை கணக்கிட்டு துல்லியமாக தான் கொடுக்கணும். 2.5%னா 2.5%. அதற்கு மேல நாம நினைச்சா தர்மங்கள் செய்யலாம். தர்மத்தின் மூலமாக நம்முடைய பொருளாதாரம் ஒரு காலம் குறையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. நாம எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ, இங்கு வராதவர்களுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாகவும், அதை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ்வு ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாழ்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.